ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃபைனலாக ஃப்ரீ ஃபயரோட ஓல்டு சீரீஸ்க்கான அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வாட்டி ஓல்டு சீரீஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லையா? ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஐட்டம்ஸ் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோல் ராயல் ஈவெண்ட்டும் இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது. அதுக்கான ஃபைலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறாங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ரிடீம் கோடு இருக்குமா இருக்காதா? பிகாஸ் நம்ம ஃப்ரீ ஃபயர் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் தி முக்கியமான ரீசனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸை பேஸ் பண்ணி கொடுத்த அந்த ரெடீம் கோட்ஸ் தான் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி ஏதாச்சும் ரெடீம் கோட்ஸ் இருக்குமா இருக்காது அந்த மாதிரி எல்லாத்த பற்றியுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் இது கூடவே நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்னு நீங்கள் எல்லோரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கேட்கணும். அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோ மிடில் பேசுகிறேன் ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு அந்த கோல்டன் ஷேட் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபயரில், அது கொஞ்சம் ரேரான பண்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கோல்டன் கலர் ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒரு பண்டில் வந்துருந்துருக்கும். இந்த அப்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை இன்னொரு கலராக மாற்றி பர்பிள் கலரில் ஒரு புது காஸ்டியூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது ஆக்சுவலாக ஒரு தனியாக ஈவெண்ட்டாகவே வந்து வரப்போகுது. அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புது இன்னொரு கோல்டன் ஷேட் பண்டில் ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரும் கொடுத்துருக்கானுங்க, பிளாக் கலரும் கொடுத்துருக்கானுங்க. மெயினாக கொஞ்சம் புதுசாக அதை கொண்டு வரணும் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசைன்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறானுங்க. அதில் டிராகன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா? இதுதான் நமக்கு இந்த அப்டேட்டில் புதுசாக வரப்போகிற பண்டில். இதோட ஃபீமேல் பண்டிலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஓகேவா? ஸோ டோட்டலாக ரெண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கலரை மட்டும் மாற்றி ஒரு புது ஈவெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இந்த ரெண்டு காஸ்டியூம் மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரைவல் அனிமேஷன் எமோட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 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 எமோட்டும் வந்திருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த அரைவல் அனிமேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சுங்க. லைக் நீங்கள் கீழே குதிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு அனிமேஷனில் வந்து இதோ இந்த மாதிரி குதிப்பீங்க, செம்மையாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நீங்கள் ஃப்ளைட்லாம் போக மாட்டீங்க, ஃப்ளைட்டுக்கு மேலே நடந்து போயிட்டு அந்த ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும் இது ஆக்சுவலாக ஓகேவா? ஸோ இதோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கேம்குள்ளே வந்து யூஸ் பண்ணுறப்ப இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. செம்மையாக இருக்குது இது ஓகேவா? இதுவும் வந்து இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து வரும். அண்ட் இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன் எமோட் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்பேஸ்ஷிப் மேலே வந்து போவானே, ஸோ அந்த எமோட்டு இதெல்லாம் நமக்கு அந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எமோட் பார்ட்டி ஈவெண்ட்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றானுங்க. அந்த இந்த ஒரு எமோட் பார்க்குறீங்க இல்லையா, இது அந்த ஏலியன் எமோட் அவங்க சொல்லியிருந்தது. ஸோ இதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க மக்கள். இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் எமோட்டு. இந்த எமோட்டை யூஸ் பண்ணிட்டு உங்களால் வந்து ஓட முடியும், நடக்க முடியும், இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? பார்க்குறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பறக்கிற மாதிரி ஒரு அப்பீரியன்ஸ் கொடுக்கும் அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லாமல் மற்ற கேம்ஸும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுட்ருக்கோம். ஸோ லைக் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் தவிர வேறு என்னென்ன கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுவீங்க, என்னென்ன கேம்ஸ்லாம் வந்து பிடிக்கும், அண்ட் நம்ம என்னென்ன கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத முடிஞ்சால் ஒரே ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. எனக்கு ரொம்பவே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த புது கேம்ஸ்லாம் இந்த சேனலே நம்ம வந்து அப்லோட் பண்ணலாமா இல்லை அதுக்காகன்னு சொல்லிட்டு அந்த மற்ற கேம்ஸ் அதாவது மற்ற எல்லா கேம்ஸையும் ப்ளே பண்ணுறதுக்காக தனியாக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணலாமா அப்படின்றதையும் ஒரு சின்ன சஜஷனாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத வச்சு நான் வந்து டிசைட் பண்ணிக்குவேன் ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிஞ்ச தயவுசெய்து எனக்காக ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க, எந்த கேம்ஸ் ப்ளே பண்ணலாம், இந்த சேனலில் போடலாமா, வேறு சேனலில் போடலாமா, அதை மட்டும் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க மக்களே ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம். ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ்க்கான டோர்னமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வேறு லெவலில் வந்து போக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை.
அதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அதனால் ரெடீம் கோட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம், அதாவது இந்தியன் சைட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு டீமாச்சும் ப்ளே பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடீம் கோடு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அதனால் ரெடீம் கோட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க முடியாது மீன்ஸ் இது வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. பட் அது தவிர மற்ற ரிவார்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேம் ஃபைலில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் கேமுக்குள்ளே வரப்போகுது, என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே வரப்போகிற ஐட்டம்ஸ் ஓகேங்களா. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து மேல் பண்டில் அது கூட அவத்தர் பேன்லாம் வந்து போட்டிருப்பானுங்க. அண்ட் இந்த டைமில் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடீம் கோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் 500K வியூஸ் வந்துச்சுன்னா இந்த ரிவார்டு, 1 மில்லியன் வியூஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ரிவார்டுன்னு சொல்லிட்டு அந்த க்ளோ வால்ஸில் ஸ்டார்ட் பண்ணி எமோட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் என்னெல்லாம் ரேராக இருந்துச்சோ அந்த ரேர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ரெடீம் கோடு மூலமாக கொடுத்தானுங்க. வியூஸ்லாம் எவ்வளோ அவங்க சொல்லின டார்கெட்டை விட பிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஸோ அதெல்லாம் செம்ம டைம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட ஆசையாகவும் இருக்குது. பட் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்றது தெரியல. பிகாஸ் நம்ம இந்தியன்னு சொல்லிட்டு ஐ மீன் ஃப்ரீ ஃபயர் இந்தியா இல்லை நமக்கு இந்தியன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீம் கூட இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த வாட்டி வேர்ல்டு சீரிஸ் வந்து அப்படி இப்படி தான் வந்து போகும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமு அந்த டீம் கோர்க்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஓகேங்களா. பட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காமனாக எல்லா சர்வர்லேயுமே அந்த டோர்னமெண்ட் போகிறப்போ கேம்குள்ளே விடுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோ இப்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃப்ளாக் எமோட்டு வந்து நம்ம கேம்குள்ளே வருங்க ஓகேங்களா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு புது ஃப்ளாக் எமோட் வந்து நம்ம கேம்குள்ளே இருக்குது. இதோட சேர்த்து மொத்தம் 3 ஃப்ளாக் எமோட் நம்ம கேம்குள்ளே இருக்குது ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தாங்க ஓகேங்களா. இதில் பை பண்ணி ஐ மீன் டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டும் ஒன்று வந்து இருக்குது, நான் உங்களை லிஸ்ட்டு காட்டுறேன். பட் இப்போ நம்ம பார்த்ததில் பாதி ரிவார்ட்ஸுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் போகிறப்போ நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஜெர்சிலாம் வந்து ஃப்ரீ தான் நமக்கு ஓகேவா. பெய்டு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம் இல்லையா அந்த மேல் பண்டில், அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக் எமோட்டு இது ரெண்டும் மேபி நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டைமண்ட் பொங்கல் ஈவெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாம்போகினி கார் ஸ்கின்னையும் வந்து ஆட் பண்ணிக்கிறானுங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் ரேரான ஸ்கின் மாதிரி, அதுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தானுங்க. இந்த பண்டிலை விட எல்லாருக்குமே பிடிச்சது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக் எமோட்டு தான்ப்பா. ஸோ ஏன்னா ஃப்ளாக் எமோட்டுக்கு இருக்கிற மவுஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பண்டில் கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ளாகுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது கிரேஸ் அதிகம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அது ரெண்டுமே நமக்கு வந்து டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் தான் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டோர்னமெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கோல்டு ராயல் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் கோல்டு ராயல்னு சொன்னோடனே கொஞ்சம் நீங்கள் வந்து ஹைப் ஆக வேண்டாம், ஏன்னா இது வந்து இல்லை இங்கே பாருங்கள் இல்லை கொடுத்துருக்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இத்து போன ஐட்டம்ஸ் தான் ஓகேங்களா. அது சரி இத்து போன ஐட்டம்ஸ் தான் நமக்கு வந்து கோல்டு ராயலில் ஆட் பண்ணுவானுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து இருக்குதுங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோ இந்த எமோட்டாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்தா ஜெர்சி, அதுக்கப்புறமா அந்த அவத்தாரு பேனர் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இதை பேஸ் பண்ணி தான் வந்து வரப்போகுது, இதுக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கானுங்க ஓகேங்களா. எப்பயுமே இந்த டோர்னமெண்ட் ஈவெண்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷனே வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்தது எல்லாமே ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸை பேஸ் பண்ணி நம்ம கேம்குள்ளே வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ தான் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுத்தாலும் ரெடீம் கோடு கொடுக்குற மாதிரி வராது இல்லையா. ஸோ பார்ப்போம் இந்த வாட்டி ரெடீம் கோடு கொடுக்குறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தா செம்மையாக இருக்கும், நிறைய பேர் திருப்பியும் கேம் ஆடுவாங்க, அட்லீஸ்ட் புது பிளேயர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க, என்ன தான் நடக்குதுன்னு தெரியலை. எனிவேஸ் மக்களே இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஈவெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் ஓகே. ஸோ எனிவேஸ் மக்களே மறக்காமல் அந்த கமெண்ட்டை மட்டும் போட்டு போயிருங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் கேட்டிருந்த மாதிரி அந்த மற்ற கேம்ஸ் என்னென்ன ப்ளே பண்ணுவீங்க, அந்த கேம்ஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம், மெயினாக ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணி போடலாமா இல்லை இதிலேயே போடலாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திகேயன் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவை நான் இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் டோர்னமெண்ட் வந்து திருப்பியும் வரப்போகுது, அதை பேஸ் பண்ணி கொடுக்க போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றிலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.